ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மதுரை சிட்டம்பட்டி. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் அவுட்டர் ரிங் ரோடு வந்து முடிகிற இடம். பழையபடி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டு இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நார்தர்ன் அவுட்டர் ரிங் ரோடை வந்துட்டு ஒரு 3rd டைமாக கவர் பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோலையும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாதை அழகாக தெரியும், புல்டாஸ் பண்ணி நீட்டாக ரோடு தெரிஞ்சது. இப்போ இந்த 3 மாதத்தில் பேஞ்ச மழையில் ஃபுல்லாக புல் செடியெலாம் வளர்ந்துருச்சு. இப்போ அந்த ரிங் ரோடு போட்டதுக்கு தடையுமே இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல மணல் அடிக்கலவங்க இனிமேல் தான் மணல் அடிக்கணும், பட் ஸ்டில் வந்து கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கிளியர் பண்ணி வச்சதுக்கு இன்றைக்கி சுவடே இல்லாத அளவுக்கு வந்துட்டு செடி கொடி வளர்ந்துருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எக்ஸிஸ்டிங் கன்னியாகுமரி திருச்சி ஹைவே இருக்குல்ல, ஸோ அந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்துட்டு ஒரு இந்த இடத்து பாலம் வரும். ஸோ அந்த பாலமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை நடந்திருக்கு, ஒன்றும் பெரிய லெவலில் வேலை நடக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக 1 இன்ச் தான் நாட்டி மேலே கொண்டு போகிறாங்க. ரோடு போடுறதுக்கு, அதாவது ஹைவே போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. காரணம் இப்போ வந்து கம்மாவில் வந்துட்டு தண்ணி இருக்கும், ஸோ மணல் எடுக்க முடியாது. பட் வந்து அந்த பாலம் விளையாது பண்ணியிருக்கலாம். பட் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தர்ன் அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்துட்டு எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த பாலம் வேலையும் நடக்கலை, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து ஒரு நியூஸு, 90% நார்தர்ன் அவுட்டர் ரிங் ரோடு ஒர்க்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து ஈஸ்டர்ன் அவுட்டர் ரிங் ரோடு வேலை வந்துட்டு விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு லாஸ்ட் மந்த்தே நியூஸ் வந்தது. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் என்ன ஸ்டேட்டஸ் இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டஸ் தான் இப்போவும்.